ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்போம் சமையல். நம்ம இன்றைக்கி ஃபார்மலின் மீன்கள் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபார்மலின் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஃபார்மலின் வந்து மிக மிக கொடிய விஷத்தன்மை உள்ள ஒரு கெமிக்கல். ஃபார்மால்டிகைடோட வேதிப்பொருள் கரைசல் தான் இந்த ஃபார்மலின். இது ஒரு கலர்லெஸ் கெமிக்கல், கிருமி நாசினியாகவும் பதப்படுத்துறதுக்கும் பயன்படுது. பிண அறையில் பிணங்கள் அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இந்த ஃபார்மலினை வச்சு தாவரம், விலங்கு இது எல்லாத்துக்குமே இப்போ பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இதனால் சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய தாவரம் விலங்கு கூட பல வாரம் வந்து கெடாமல் இருக்குது. இந்த ஃபார்மலின் கலந்த மீனோ கறியோ காய்கறி பழமோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, தவிர்க்கிறது எப்படி, இந்த ஃபார்மலின் கலந்ததை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக ஃபார்மலின் கலந்த மீனை வீட்டிலே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நியூவாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மலின் கெமிக்கலை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வாங்குகிற உணவுப் பொருளை ஸ்மெல் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மீன் அப்படின்னா அந்த மீனை நம்ம நுகர்ந்து பார்க்கணும், அதில் ஏதாவது கெமிக்கல் ஸ்மெல் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, இப்போ மார்க்கெட் போனோம்னா அது மாதிரி அதிகமாக கெமிக்கல் இருக்கிறதுல ஈயெல்லாம் மொய்க்காது, எந்த பூச்சியுமே அதைக்கிட்ட அண்டாது. நம்ம அந்த மீனை வந்து சுவாசிக்கும் போது, இழுக்கும் போது, ஸ்மெல் பண்ணும்போது மூக்கில் ஒரு எரிச்சல் உணர்வு வரும், கண் எறிகிறது மாதிரி இருக்கும். சில வியாபாரி வந்து அதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்பப்போ தண்ணி வச்சுருந்து பக்கத்தில் அதில் அலசிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கெமிக்கல் ஸ்மெல் வராமல் கூட இருக்கலாம். அப்புறமா கண் வந்து, மீனோட கண் வந்து ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும். அப்புறம் மீன் வந்து ரொம்ப விரைப்பாக இருக்கும், இப்படி வளைக்கலாம் முடியாது, விரைப்பாக இருக்கும். முக்கியமாக அதோடைய செதிலும் வாலும் சிதஞ்சது மாதிரி இருக்கும், ஆனால் உடம்பு மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நெட்டிக்கட்ட மாதிரி இருக்கும். அப்படி அது ஃபார்மலின் கலக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் 9444024222 அப்படிங்கிற உணவு பாதுகாப்புத்துறைக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னா சோதனை கருவி வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஈஸியாக டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய நம்மளுக்கும் அது அந்த கருவி வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ வாங்கி கூட நம்ம வச்சுட்டு மார்க்கெட் போனோம் அப்படின்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். முன்னாடிலாம் வந்து நம்ம சென்னையில் வேறு சிட்டிஸ்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம், பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம தஞ்சாவூர் பைபாஸே வந்து 125 கிலோ எடை உள்ள மீன் வந்து ஃபார்மலின் கலந்த மீனாக கண்டுபிடிச்சதாக பேப்பர்லாம் வந்துச்சு. இது எங்கே கலக்கப்படுது அப்படின்னா முக்கியமாக பல 1000 கணக்கில் இந்த ஃபார்மலின் வேதிப்பொருள் வந்து கடற்கரையிலேயே கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ் கட்டியில் மீன் வச்சோம்னா 2 நாள் தான் வரும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. ஸோ நான் ஐஸ் கட்டியை விட விலை மலிவாக தான் இந்த ஃபார்மலின் கெமிக்கல் கிடைக்குது அப்படிங்கிறதுனால சுலபமாக எங்கேயுமே எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்ம தெரியாமல் இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்மலின் கலந்த உணவுலேருந்து எப்படி அந்த ஃபார்மலின் கெமிக்கலை நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உப்பு கலந்த தண்ணீரில் 1 மணி நேரம் மீனை நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா ஓரளவு ஃபார்மலின் வந்து போயிடும். கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன் வாங்கினோம் அப்படின்னா நல்லா கல் உப்பை போட்டு மீனோட சேர்த்து தண்ணியில் நல்லா உரசி அலசுவோம். ஸோ அதுவும் ஒரு வகையில் ரொம்பவே நல்லது. கல் உப்பை தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் இந்த மீனையும் சேர்த்து ஊற வச்சாலும் போயிடும். அதே போல் மீனை வந்து நல்லா 4-5 தடவை வந்து நல்லா கழுவணும். அப்படி நல்லா 4-5 முறை நம்ம கழுவும் போது ஃபார்மலின் அதில் கரைஞ்சி போயிடும். ஸோ இது போல் நம்ம அலசும் போது ஓரளவு ஃபார்மலின் போயிடும் இல்லையா. அப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருக்கிறதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீனை கொதிக்க வைக்கும்போது ஃபார்மலின் வந்து ஆவியாகிடும். நம்ம ஆனால் என்ன செய்வோம், மீன் கரைஞ்சிடும் அப்படின்ட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியில் மீனை போட்டு ஒரு கொதிலையே நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆனால் அதுதான் தப்பு, ஆனால் வேறு வழி இல்லை, மீனும் வந்து என்ன குழம்போடு கரைஞ்சிடும். அதனால் நம்ம எல்லோரும் இதை தான் செய்கிறோம், ஆனால் அது தவறு. ஏன்னா நல்ல மீன், சுத்தமான மீன் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை போல் செய்யலாம். ஸோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகங்கிற போது நம்மளுக்கு மீன் கரைஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம 2 தடையாவது குழம்ப நல்லா மீன் போட்ட பிறகு, கொதித்த பிறகு தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஒரு கொதியில் ஆஃப் பண்ணோம்னா கண்டிப்பாக ஃபார்மலின் வந்து போகாது. 2 கொதி வந்த பிறகுதான் ஆஃப் பண்ணணுமா, அதாவது 75 டிகிரி, 2 கொதியில 75 டிகிரி இருக்கும். இஃப் பாசிபிள் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் கிடைச்சா வாங்குங்க. அடுத்ததாக காய்கறி பழம், அதில் இருக்கிற ஃபார்மலினை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒயிட் வினிகர் வந்து ஒரு பெஸ்ட், அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸையும் ரிமூவ் பண்ணலாம்,
ஃபார்மலினை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட் வினிகர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கப் தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகரை நம்ம சேர்த்து அதில் பழத்தை காய்கறியெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ் ஃபார்மலின் கெமிக்கல் இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும், ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது, ஓரளவு ரிமூவ் ஆகும். ரெண்டாவதாக வந்து பேக்கிங் சோடா, ஒரு 5 கிளாஸ் வாட்டருக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை போட்டு நல்லா அந்த சொல்யூஷனை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனில் நம்ம பழத்தையோ காய்கறியோ போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் ஓரளவு ஃபார்மலின் இருந்தாலோ இல்லை பெஸ்டிசைட்ஸ் இருந்தாலோ ரிமூவ் ஆகிடும். அடுத்ததாக எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச மஞ்சள் தூள், நல்லா பாயிலிங் வாட்டரில் மஞ்சள் தூள் கலந்து அந்த கலவையில் நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சால்ட்டு, அது வந்து ராக் சால்ட்டாக இருக்கட்டும் இல்லை கடல் சீ சால்ட்டாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பெஸ்டிசைட்ஸை கொன்றும். ஸோ வந்து ஒரு பவுலில் நல்லா க்ளீனான வாட்டரில் நம்ம கல் உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதில் பழம் இல்லை காய்கறி என்ன வாங்கிட்டு வருமோ அதை அந்த தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா சுத்தமான தண்ணியில் திரும்ப நல்லா அலசிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதனால ஒரு 90% வந்து மருந்து இல்லை ஃபார்மலின் வந்து ரிமூவ் ஆகிடும். ஃபார்மலின் கலந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனால என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை ரேராக தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வயிறு உபாதை மாதிரி லூஸ் மோஷனோ இல்லை வாமிட்டிங்கோ இல்லை சும்மா ஸ்டொமக் பெயினோ இப்படி வந்துடும் சாதாரண, அது வந்து ஸ்டார்டிங். இது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் கேன்சர் இரத்த புற்றுநோய் வரும். அதே போல் தோலில் வந்து அரிப்பு ஏற்படும், கண்டிப்பாக நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும், அதே போல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் பாதிக்கப்படும். நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னாவோ இல்லை ஃபார்மலின் கலந்த மீனோ இல்லை கரியோ பல நாள் அவங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டாக்ல, அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ கல்லீரலும் பாதிக்கப்படும். ஏன்னா ஒரு பிணறையில் இருக்கிற பிணத்தையே பல மாதங்களாக வந்து உங்களுக்கு அழுகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஃபார்மலின் கெமிக்கல் உதவுது அப்படின்னா, அப்போ வந்து அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. ஸோ வந்து எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி உலகம் போயிட்டுருக்கும் போது, ஸோ நம்ம தான் அவேர்னஸ் தான் இருக்கணும். ஏன்னா நிறைய பழமாக ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இது போல் நோய் வரும் ஹாஸ்பிட்டல், என்னன்னு ரீசன் நமக்கு தெரியாது. ஒன்றுமே சாப்பிடாமல் கூலி வேலைக்கு போகிறவங்க, ரேஷன் அரிசியில் சாப்பிட்டுருக்கவங்க, பழையது சாப்பிட்றவங்க, இலத்தலையை சாப்பிட்றவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அதிகமாக வந்து உடம்பை பார்த்துக்கிறவங்களும் பழமாக சாப்பிட்றவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், வெறும் பழம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஏன் இப்படி அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதுதான் காரணம். தவறுகள் நடக்கிறத வந்து நம்ம திருத்த முடியாது, நாமளாக தவிர்க்கலாம். முடிஞ்சளவு உயிர் மீனை நம்ம வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் குளத்து மீன் அப்படிங்கும்போது கால்சியம் இருக்காதுங்கனால கடல் மீன் தான் நல்லது. ஸோ கடல் மீன் நம்மளுக்கு உயிராக கிடைக்காது, வேறு வழி கிடையாது. ஸோ இது போல் நம்ம மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி ஓரளவு ரிமூவ் பண்ணலாம், அவ்வளவு தான். மற்றபடி நம்ம அவங்க செய்கிறத வந்து அவங்களா திருந்தினா தான், நம்ம திருத்தவும் முடியாது. இந்த கவர்மெண்ட் வேணால் ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம், இந்த ஃபார்மலின் வந்து ஈஸியாக எங்கேயுமே கிடைக்காதபடி ஏதாவது ஒன்று சட்டம் இயற்றினா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து உயிர்கொல்லி வியாதியை உண்டு பண்ணுது அப்படிங்கும் போது இதுக்கு தடை விதித்தா நல்லாயிருக்கும். இனிமேல் இந்த ஃபார்மலின் கெமிக்கல் கண்டுபிடிக்கிற ஒரு கருவியை வேணால் நம்ம வாங்கி வச்சுட்டு மீன் மார்க்கெட் போனோம் அப்படின்னா நம்மளே டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ நியூ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.